டேய் இதோ போடுறா, காலங்காத்தில் கிளம்பி சர்ச்சுக்கு போயினுக்கிறானுங்க, இன்றைக்கி வட்டம் இவனை கலாய்ச்சி விட்டுடலாம். கலாயினா கலாயினா. டேய் அங்கே பாடுறா, நக்கல் நிற்கிறான், பார்த்தானா ரொம்ப கலாய்ப்பாண்டா, அவங்ககிட்ட மட்டும் மாட்டாமல் போயிடலாம்டா, பார்த்தும் பார்க்காதமா போயிடலாம், வாடா. நல்ல வேலை தப்புச்சிட்டோம்டா, பார்க்கல, வாடா போகலாம். டேய் தம்பி இங்கே வாங்க, என்ன பார்த்தோம் பார்க்காத மாதிரி போகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, சர்ச்சுக்கு டைம் ஆகுது, நான் போகணுண்ணா. சர்ச்சுக்கு டைம் ஆச்சா? சரி டென்ஷனாக இருக்கு, ஒரு டம் தான் ஒன்று குறா. அண்ணா என்னண்ணா இதெல்லாம் கேட்குற, எனக்கு அந்த மாதிரி பழங்கள்லாம் கிடையாதுண்ணா. டேய் என்னடா பார்க்கறதுக்கு வயசு பயம் மாறிக்கிற, இது கூட இல்லைன்ற. சரி வெத்திப்பட்டி இருந்தா குறா. அண்ணா டம்மே இல்லைன்ற, வெத்திப்பட்டி கேட்குற. டேய் என்னடா நீ சர்ச்சுக்கு போகிறன்ற, கையில் வெத்திப்பட்டி இல்லை, அங்க போய் எப்படி மெழுகுத்தி ஏத்துவேன், இப்ப மாட்டேன். எங்க சர்ச்சையில மெழுகுத்தி எல்லாம் கொளுத்த மாட்டேன்னா. அப்ப நான் தானே பண்ணுவீங்க? பிரேயர் பண்ணுவேண்ணா. பிரேயர் பண்ணுவீங்களா? என்ன பிரேயர் பண்ணுவீங்க? எல்லாத்துக்காக பண்ணுவேண்ணா. எல்லாத்துக்காகமா? அப்ப எனக்காக பண்றா. என்ன பண்ணும்? டேய் எனக்காக பண்ணு. சரிண்ணா. அப்புறம் என் குடும்பத்துக்காக பண்ணு. சரிண்ணா. பசங்களுக்காக பண்ணு. சரிண்ணா. ஒய்ஃப்காக பண்ணு. கண்டிப்பா பண்றேண்ணா. அப்புறம் நான் இன்னும் நிறைய பேரை நல்லா நக்கல் அடிக்கணும்னு பண்றா. நான் என்னண்ணா இது போலாம் கேக்குற, நீ சர்ச்சுக்கு வானா, இயேசு உன்னை நேசிக்கிறாருண்ணா. எது இயேசு என்ன நேசிக்கிறாரா? ஆமாண்ணா. டேய் உண்மையோட சொல்கிற. ஆமாண்ணா. இங்கே இருக்கிற யாருமே என்னை நேசிக்க மாட்டாங்கடா. ஆ அதனால் நான் கேட்டால் ஒரு ரூபா கூட தர மாட்டாங்கடா. நீ வேற அவர் என்னை நேசிக்கிறாருன்ற, அவர்கிட்ட கேட்டு ஒரு 5000 ரூபா கணம் வாங்கி தடா எனக்கு. நான் என்னண்ணா இது போலலாம் பேசுகிறேன், எனக்கு சர்ச்சுக்கு டைம் அது வழி ஒன்று, நான் போகிறேன். டேய் என்னடா நீ, சரி நான் வரும்போது என்னை பற்றி எதை பேசணும் வந்தீங்க? எதுவும் பேசலண்ணா. டேய் எதோ நக்கல் நிற்கிறான், எதோ என் காதில் குவிஞ்ச. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. டேய் நான் என் பேரை நக்கல்னே வச்சிட்டீங்களா நீங்க? அப்படிலாம் இல்லைண்ணா. அப்ப என் பேர் நக்கல் இல்லையா? இல்லைண்ணா நீ நக்கல் தானா? அப்போ நான் நக்கல்னா நீ? நான் எதுவும் இல்லைண்ணா. நான் நக்கல்னா நீ விக்கலு. சரிண்ணா. உன் பேர் என்னதே? விக்கல்ண்ணா. ஆ விக்க. என்னண்ணா இது போலாம் பண்ண சொல்ற. டேய் விக்கடா. ஆ ரெண்டு பேரும் இப்படியே சர்ச்சை வரையும் விக்கினே போறீங்க. டேய் தோப்பர்றா சர்ச்சு ஃபாதர் வர்றாரு, இப்போ இவரை கலாயிரம்பர். கலாயினா கலாயினா. சார் சொல்லுப்பா. சார் வெத்திப்பட்டி இருக்குமா? தீப்பட்டிலாம் என்கிட்ட இல்லைப்பா. தீப்பட்டி இல்லைன்றீங்க, கையில் பைபிள் வச்சுன்னு யார் சார் நீங்கப்பா? நான் சர்ச்சு ஃபாதர்ப்பா. ஃபாதரா? ஃபாதர் என்ன பண்ணுறீங்க? எழுந்துருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதரா. ஃபாதர் எழுந்துப்பேன். நல்லா இருப்பீங்க, எழுந்துருங்கப்பா. ஃபாதர் பாக்கெட்டில் 1 ரூபா கூட வச்சுன்னு இல்லை. ஃபாதர் உங்களை பார்த்தா ஃபாதர் மாதிரியே தெரியலையே. ஃபாதர்னா வெள்ளை கலரில் ஒரு நைட்டி போட்டுனுப்பாங்கப்பா. அது வெள்ளை கலர் நைட்டி இல்லைப்பா, ஃபாதருங்க போடுற அங்கிப்பா. அங்கியா? நான் இந்த பொம்பளைங்களாம் போடுற மாதிரி கலர் கலராக நைட்டி போடுற மாதிரி நீங்க ஏதோ வெள்ளை நைட்டி போட்டுனுக்குறீங்கன்னு நினைச்சேன் ஃபாதர். அட என்னப்பா நீ, நீங்க போட்டுனுக்குது அங்கினா நான் போட்டுனுக்குது லுங்கி, அது ஃப்ரீயா இருக்கும். நான் சூப்பர் பச்சை டைலாக்னா. பா என்ன குடிச்சிட்டு இருக்கீங்களா ஃபாதர்? நானா ஃபாதர்? நானா ஊத்துறமா ஃபாதர்? நானா குடிக்கல ஃபாதர்? வேணாம்ப்பா வேணாம்ப்பா. ஃபாதர் உங்களுக்கு யார் ஃபாதர்னு பேர் வச்சது, எவ்வளோ சூப்பராக தரமா இருக்கு. சரி ஃபாதருக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஃபாதருக்கு இங்கிலீஷ்ல ஃபாதர் தான்ப்பா. அப்போ ஃபாதருக்கு தமிழ்ல அப்பா, அப்போ ஹிந்தியில பித்தாஜினா? பித்தாஜியா? என்னடா பேர் அது? அப்போ தெலுங்குல நைனா? நைனாவா? ஆஹா என்ன பேருப்பா ஃபாதர், எனக்கு சின்ன வயசுல இருந்து என்ன நைனா இல்லை ஃபாதர், அதனால நான் உங்களை நைனான்னு கூப்பிட்டுக்கிறேன் ஃபாதர். பாப்பா நைனான்ற பேர்லாம் நல்லா இல்லப்பா, நீ ஃபாதர்னே கூப்பிடுவா. ஃபாதர் நான் உங்களை நைனா தான் ஃபாதர் கூப்பிடுவேன். வேணாம்பா வேணாம்பா. ஃபாதர் உங்களை நைனா தான் ஃபாதர் நான் கூப்பிடுவேன். ஏன்பா ஏன்பா இப்படி பண்ணிக்கிறது, உன் பேர் என்னவா? என் பேர் வந்து நாகப்பன் ஃபாதர், ஆனால் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. எங்கள் அண்ணன் பேர் நக்கல் நாகப்பன். ஓ நீ தான் அந்த நக்கல் நாகப்பனா? உன்னை பற்றி கேள்விப்பட்டேன்ப்பா, இவ்வளோ நேரம் நீ என்னை வச்சு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். சார் இது சார். ஆ சொல்லுங்கள் மேடம். இந்த பேப்பரில் இருக்கிற அட்ரஸ் எங்கே இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார். ஆ நான் சொல்கிறேன் மேடம், இந்த அட்ரஸா நம்மளுக்கு தெரிஞ்ச வீடுதான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் போயிட்டு ஒரு ரைட்டு போயிட்டு அப்படியே காலி கிரவுண்ட் இருக்கும், அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அவர் வீடு வந்துடும். சரி நீங்கள் அவரை பார்க்க போறீங்க? எனக்கு அவருக்கு ஒரு கணக்கு ஒன்று இருக்கு சார். ஓ அப்படியா? என் பேர் வந்து நாகப்பன், ஆனால் என்ன எல்லாரும் செல்லமா ஆசையா நக்கல் நாகா. கம்னுரா என்னை எல்லாரும் ஷார்ட்டா நாகா நாகான்னு கூடுவாங்க. உங்க பேரு? ஏகா சார். ஏகாவா? ஆஹா ஆஹா ஆஹா, ஏகா நாகா என்ன பொருத்தம்யா, இதுதான் பேரு. சரி உங்க ஊர் எது? என் ஊர் ஏற்காடு. ஏற்காடா? ஆஹா ஆஹா, அவங்க ஊர் ஏற்காடு, என் ஊர் ஆற்காடு. பா என்ன பொருத்தம்யா. சரி உங்கள் வயசு என்னாவது? 32. 32ஆ? ஆடா பாவீங்களா, எனக்கும் 32 தான், என்ன வயசில் கூடவா பொருத்தம். சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். உங்களுக்கு சார்? எனக்கும் ஆகலை. ஐயோ ஆடா பாவி, உனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்குதுரா, இப்படி போய் சொல்கிறேன். கம்னுரா
இப்போ எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நான் புழல்லேருந்து வரேன். புழல இருந்தா? புழல எங்க? ஐயோ, நான் யார் தெரியுமா? என்கவுண்டர் ஏகாம் போகிறோம். ஆமாம், நீ சம்மர் ஹோட்டலில் போகிறவங்க வரவங்களா நெக்கல் அடிக்கிறியாமே? இப்போ வா, நம்ம ஸ்டேஷனுக்கு போனா. சார் சார், நான் இல்லை சார், நீங்கள் என்ன தப்பா பிடிச்சிருக்கீங்க சார். அது நீ தான் எனக்கு தெரியும். வா, நம்ம ஸ்டேஷன் போனவா. நான் இல்லை சார். எஸ்கேப். டேய், நீ போய் சர்ச்சில் உட்கார்றா போடா. எல்லாரும் எழுந்துருங்க, கொஞ்சம் எல்லாரும் பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிக்கலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவேன் உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நான் இவனுங்க குதிப்பேன் குதிப்பேன் எல்லாரும் நின்னுங்கிறானுங்க. அடப்பாவீங்களா, இவனும் குதிக்க மாட்டானு. பாட்டு மாதிரி தான் பாடுவான் போல. நம்ம குதிப்போம். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ சார், எங்கள் வீட்டு பக்கத்தில் சர்ச் இருக்கு, அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. உட்காந்துருந்தாங்க நல்லா தான், எழுந்து ஏதோ ஏதோ பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வர முடியுமா? ஆ, சரிங்க சார். ஃபாதர் 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 வாங்க ஃபாதர் வாங்க ஃபாதர் பிடிங்க ஃபாதர். என்ன என்னப்பா பண்ணுற ஃபாதர்? இவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு ஃபாதர். எதோ பண்ணுறாங்க ஃபாதர். பாப்பா, அவங்களுக்கு எதுவும் ஆகலப்பா. என்னப்பா நீ, அவங்க அந்நிய பாஷையில் நிரம்புறாங்கப்பா. என்னப்பா நீ ஊரில் தான் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா சர்ச்சில் வந்து நக்கல் பண்ணுறியாப்பா? பா, இடத்த காலி பண்ணுப்பா ஃபர்ஸ்ட்டு. ஐயோ, என்ன ஃபாதர் நீங்க? டேய், எதனா காசு வச்சுனுங்கிற? அண்ணே, என் கையில் ஒத்த பைசா கூட இல்லை. டேய், என்னடா நீ இப்போ காசு தேவைப்போது என்னடா பண்ணுறது? டேய், நான் வேணா போயிட்டு நம்ம ஃபாதர்கிட்ட டகுள் விட்டு ஒரு 5000 ரூபாய் உசார் பண்ணு வந்துட்டா. சரிண்ண. சரியா, ஓகேவா? நீ என்ன பண்ணு, நம்ம பேர் எழுரு, காசு உசார் பண்ணு வரேன். ஃபாதர் ஃபாதர் ஃபாதர், என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர். ஏன்பா, என்னப்பா ஆச்சு ஃபாதர்? நான் தெரியாமல் உங்களுக்கு கிண்டல் பண்ணிடுறேன் ஃபாதர், என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர். ஏன்பா ஃபாதர்? பொண்டாட்டி பிள்ளைங்களாம் பைக்கில் போகும்போது லாரி வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஃபாதர். ஐயோ, ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க ஃபாதர். டாக்டர் மருந்து மாத்திரம்லாம் வாங்க காசு தேவைப்பா ஃபாதர். யார்கிட்டையும் கேட்டாலும் தரமாட்டாங்க ஃபாதர். நீங்கள் கொஞ்சம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க ஃபாதர். நான் காசுலாம் தர பழக்கம் இல்லைப்பா, நான் வேணா உனக்கு ஜபம் பண்ணுறேன்ப்பா. ஃபாதர் ஃபாதர், நான் குடும்பத்தோட டெய்லியுமே சர்ச்சைக்கு வந்துடும்ப்பா ஃபாதர். இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க ஃபாதர். என்னப்பா நீ இப்படி கேட்குற? சரி, ஒரே நிமிஷம்ப்பா. என்னப்பா, இதில் 5000 ரூபாய் இருக்குது, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கான மாத்திரையெல்லாம் இதில் செலவுலாம் இதை பார்த்துக்கோப்பா. சரிங்க ஃபாதர். ஃபாதர், இதோட நான் குடும்பத்தோட சர்ச்சைக்கு வந்துடும் ஃபாதர். சரிப்பா, நான் ஜபம் பண்ணிக்கிறேன்ப்பா. இதுதான் நக்கலுடைய பவர்ன்றது. 5 நிமிஷத்தில் 5000 ரூபாய் ரெடி பண்ண வந்த பாரு. இதுதான் அண்ணனுடைய பவரு. அண்ணே அண்ணே. என்னடா, உங்கள் பொண்டாட்டியோ பிள்ளைங்களோ வண்டியில் போகும்போது லாரி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காங்க இப்போ. டேய், உனக்கு தெரியாத இந்த கதை? இப்போ தான் நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி கதை விட்டு சும்மா ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு வந்தடா. அண்ணே, சத்தியமாக நான் ஆம்புலன்ஸில் கூட்டினு போயிருந்தாங்க. டேய், என்னடா சொல்கிற? நான் உண்மையிலே பார்த்தேனே. ஐயோயோ, என் பொண்டாட்டி 9 தரா, உனக்கு நான் ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோயோ, நான் ஆச்சுன்னு தெரியலையே. நான் நீ இல்லைனா நான் எப்படி வாழ்வுனே தெரியலையே. ஐயோயோ, உனக்கு நான் ஆச்சுன்னு தெரியலையே. எந்த ஹாஸ்பிட்டல்ரா? பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தானே. டேய், வாடா போகலாம். ஃபாதர் ஃபாதர். என்னப்பா ஃபாதர்? என்னை மன்னிச்சிடுங்க ஃபாதர். ஏன்ப்பா, என்னப்பா ஆச்சு? நான் தான் உனக்கு காசு கொடுத்தேனேப்பா. ஃபாதர், இல்லை ஃபாதர், என்னை மன்னிச்சிடுங்க ஃபாதர். உன் மனைவி பிள்ளைகள்லாம் போய் பார்த்தியா ஃபாதர்? இல்லை ஃபாதர், நான் தப்பு பண்ணிட்டேன் ஃபாதர். நான் போய் சொல்லி உங்ககிட்ட காசு வாங்கி போயிட்டேன் ஃபாதர். என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி, என் தேவைக்காக, நான் குடிக்கணுன்றதுக்காக, என் சந்தோஷத்துக்காக நான் போய் சொல்லி வாங்கி போயிட்டேன் ஃபாதர். ஆனால் நான் போய் சொன்னதே இப்போ உண்மையாகிடுச்சு ஃபாதர். நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடச்சிடுச்சு ஃபாதர். எனக்கு என்ன பண்ணுறதே தெரில ஃபாதர். அவங்க இப்போ உண்மையாலே ஆக்சிடென்ட் ஆகியிருக்காங்க ஃபாதர். சீரியஸாக இருக்காங்க ஃபாதர். டாக்டர் நீங்கள் குமுற கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டார் ஃபாதர். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஃபாதர். நீங்கள் தான் ஃபாதர் ஏசு போயிட்டு எப்படின்னா ஜெபிக்கணும் ஃபாதர். என் ஜபத்தெல்லாம் ஏசு போய் கேட்க மாட்டார் ஃபாதர். ஏன்னா நானே ஒரு பாவி ஃபாதர். எனக்காக கொஞ்சம் ஜெபிச்சுங்க ஃபாதர். நான் ஜபம் பண்ணுறப்பா. ஆனால் நான் ஜபம் பண்ணுறதோட நீ உனக்காக ஜபம் பண்ணுப்பா. உன் மனைவி பிள்ளைக்காக நீ ஜபம் பண்ணு. ஏன்னா நீ உன் தப்பை ஒத்துக்கொண்டல்ல, நீ ஆண்டவர்கிட்ட என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டு நீ ஜபம் பண்ணனா ஆண்டவர் உன் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுவார்ப்பா. அதனால் நீயே ஜபம் பண்ணுப்பா. சரிங்க ஃபாதர். சரி ஏசப்பா, நான் பண்ண தப்பு, நான் எல்லாரையும் கிண்டல் பண்ணதெல்லாம் இப்போ மன்னிச்சிருங்க ஆண்டவர் ஏசப்பா. நான் இனிமேல் யாரையும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஆண்டவர் ஏசப்பா. என் குழந்தைங்க என் ஒய்ஃபை நீங்கள் தான் ஆண்டவர் ஜீவன் கொடுத்து காப்பாற்றணும். இனிமேல் நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்போம் ஆண்டவர் ஏசப்பா. நீங்கள் உங்களுக்கு காப்பாற்றுங்க. நாங்கள் இனிமேல் நான் யாரையும் கிண்டல் பண்ணுறது தப்பு பண்ணுறது எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் மனம் திரும்பி எப்பொழுதும் உங்களுக்கு என்று வாழ்வேன் ஏசப்பா. நன்றி ஆண்டவர் ஏசப்பாமே. அண்ணே அண்ணே, என்னடா ஆச்சு? ஒரு குட் நியூஸ்ண்ணே. ஆ, என்ன? உங்கள் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும்
லாரி ஆக்சிடென்ட்ல ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொன்னல, இப்ப அவங்களுக்கு ஒன்னுல குணமாயிடுச்சான். ஆ ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, என் ஜபத்தை கேட்டு சுகத்தை தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நான் சொன்னேன்லப்பா, நீ ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால உன் மனைவி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு பாத்தியா. இதுக்காக நீ தினமும் வார வாரமும் உன் குடும்பத்தோட சபைக்கு வரணும், சரியாப்பா? தினந்தோறும் நான் சபைக்கு வந்துடுறேன் ஃபாதர். சரிப்பா. இனிமே என் பேர் நக்கல் நாகப்பன் இல்லை, வெறும் நாகப்பன், மனம் திரும்பிய நாகப்பன்.